இலங்கை கடற்படையினரால் அண்மையில் பிடித்துச் செல்லப்பட்ட 55 தமிழக மீனவர்களை மீட்க மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் கூறியிருக்கிறார். சென்னையில் இன்று பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சியை கேட்டபின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் எல் முருகன் சிறை பிடிக்கப்பட்ட 55 தமிழக மீனவர்களை மீட்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பதவியேற்றதிலிருந்து மீனவர்களை பிடித்துச் செல்லும் சம்பவங்கள் குறைந்துள்ளதாகவும் தற்போது பிடித்துச் செல்லப்பட்ட 55 மீனவர்களை மீட்க நடவடிக்கை குழு விரைவில் கூட உள்ளதாகவும் அவர் கூறினார். கொரோனா தொற்று காரணமாக கூடாமல் இருந்த இந்த மீனவர் நலன் குழு தற்போது மீண்டும் கூட இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு மீனவர்கள் கூட சுட்டுக் கொல்லப்படவில்லை என்பதை நான் மீண்டும் பல முறை சொல்லியிருக்கிறேன். அது நடக்கவில்லை. ஆனால் ஸ்ரீலங்காவினுடைய அரசாங்கமானது நம்மளுடைய மீனவர்களை கைது செய்வது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சென்ற மாதம் கூட 23 பேர் கைது செய்தார்கள். உடனடியாக மத்திய அரசாங்கம் பிரதமர் அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் மத்திய அரசாங்கம் நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர்ஜி அவர்கள் தலையிட்டு உடனடியாக இந்த 23 பேரை மீட்டு கொண்டு வந்தோம். அதற்கு பிறகு இப்பொழுது கிட்டத்தட்ட 55 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை விடுவிக்க வேண்டும், அவர்களை கூடிய சீக்கிரம் தமிழகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று நான் வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து அவருக்கு கடிதம் மூலம் கடிதத்தை கொடுத்து வலியுறுத்தியிருக்கிறேன். அவரும் அதற்கு முன்னாலே தன்னுடைய பணியை தொடங்கி அவர்களை கொண்டு வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருக்கிறார். இது தொடர்ந்து நடக்கக்கூடாது என்பதுதான் அனைவருடைய எண்ணமாக இருக்கிறது. இதற்காக ஒரு ஜாயிண்ட் கமிட்டியானது ஏற்கனவே நிறுவப்பட்டிருக்கிறது. அந்த ஜாயிண்ட் கமிட்டி தொடர்ந்து 3 மாதத்திற்கு ஒரு முறை கூட வேண்டியதாக இருந்தது. அது கொரோனாவினால் தள்ளி போயிருந்திருக்கிறது. அது தொடர்ந்து நாம் இந்த ஜாயிண்ட் கமிட்டிக்கான தேதியையும் குறிக்க இருக்கின்றோம். அதில் பேச்சுவார்த்தை மூலம் இது முற்றிலுமாக தடுத்து நிறுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். மாணவர்கள் நலனுக்காக விரைவில் பிரதமர் அவர்களுடன் கலந்துரையாட இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். கொரோனா தொற்றை முறியடிக்க தடுப்பூசி செலுத்திக் கொள்வது, முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளியை பின்பற்றுவது போன்ற வழிகாட்டு நெறிமுறைகளை அனைவரும் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். வேறு சிறப்புகளை எடுத்துரைத்த புஸ்தகம் படிப்பதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லியிருக்கிறார். அதே போல ஒரு புத்தாண்டுல வருகின்ற புத்தாண்டுல ஒரு சபதம் ஏற்படுத்த வேண்டும். நாம் வருகின்ற வருடத்தை எப்படி இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் நாம் நம்மளை கட்டமைப்பு கொள்ள வேண்டும், நம்மளை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதையும் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதே போல் கேப்டன் வருண் சிங் அவர்களினுடைய எப்படி ஒரு தீரமிக்க ஒரு கேப்டனாக இருந்திருக்கிறார், அவர் அவருடைய ஆசிரியருக்கு எழுதிய கடிதத்தை பற்றி ஒரு விளக்கமாக எழுதி சொல்லி அதில் மாணவர்கள் அவர் தேர்வுக்கு தயாராக இருக்கின்ற மாணவர்கள் எப்படி தயாராக வேண்டும், அவர்கள் கூட நான் வருகின்ற நேரத்தில் உரையாற்ற இருக்கிறேன் என்பதை மட்டும் சொல்லி கூட நாம் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு தடுப்பூசி திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். வேறு எந்த நாடுகளும் செய்யாத ஒரு சாதனையை நம்மளுடைய அரசாங்கம் செய்திருக்கிறது. நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் செய்திருக்கிறார். 140 கோடிக்கு மேல் நாம் தவணை, அதாவது தடுப்பூசிகளை செலுத்தி மிகப்பெரிய ஒரு சாதனையை படைத்திருக்கின்றோம். அது கடல் பகுதியாகட்டும், மலைப்பகுதியாகட்டும், பனி நிறைந்த காஷ்மீர் ஆகட்டும், அனைத்து பகுதிகளிலுமே சென்று தடுப்பூசியை செலுத்தியிருக்கின்றோம். அதையும் இன்றைக்கு அவர்கள் இன்றைக்கு மனதின் குரலில் சொல்லியிருக்கிறார்கள். முக்கியமாக ஒரு படிப்பது, அதே மாதிரி சுத்தத்தை பற்றிய சுகாதாரமான எப்படி இதற்கு முன்னால் ஃபைல்கள்லாம் மலை போல் குவிந்திருக்கிறது, அதை ஒவ்வொரு துறையும் இன்றைக்கு அதையெல்லாம் டிஜிட்டலைஸ்டு செய்தன் மூலமாக நிறைய இடங்கள் கிடைத்தது. அந்த இடங்களை வேறு பணிகளுக்காக பாதுகாக்க முடிகிறது. அதே போல் அப்படின்றதை பற்றியும் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த மனதின் குரலில் 2022 ஒரு தலை சிறந்த பாரதமாக உருவாக வேண்டும். அந்த இளைஞர்கள் வருகின்ற இளைஞர்கள் தங்களை பற்றியும் சமுதாயத்தை பற்றியும் இந்த நாட்டை பற்றியும் சிந்திக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியையும் கொடுத்திருக்கிறார்கள்.